நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் சாம்சங் மொபைலாக இருக்கணுங்க. சாம்சங் மொபைல் உங்கள் கையில் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சாம்சங் மொபைல் இல்லைன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒர்த்தான ஒரு வீடியோ இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த சாம்சங் மொபைலில் கேமராவை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ஃபோனில் டீஃபால்ட்டாக ஒரு கேமரா அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், பயன்படுத்தலாம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜெயந்தி பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்யாது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜெயந்தி. வாங்க, முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டீஃபால்ட் கேமரா, நார்மலாக என்ன பண்ணுவோம்னா கேமரா ஓப்பன் பண்ணி ஃபட்டாஃபட் ஃபோட்டோ எடுப்போம், அது மாதிரி வீடியோ எடுப்போம், இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. பட் டீப்பாக போயிட்டு ஒரு சில செட்டிங்ஸை நம்ம பயன்படுத்தினா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோவும் சரி வீடியோவும் சரி அப்படின்னு சொல்லலாம், எளிமையான முறையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய சாம்சங் மொபைலை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கேமரா அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சீன் ஆப்டிமைசர் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ரெண்டு பலன் இருக்குது, ஆட்டோமேட்டிக்லி ஆப்டிமைஸ் யுவர் ஷார்ட்ஸ் ஃபார் த சீன். ஒரு குறிப்பிட்ட இலக்கை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து ஷூட் பண்ண போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் இது வந்து உங்களுக்கு கொடுக்கும், அது என்னென்னா நீங்கள் அதை மறுபடியும் டேப் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேன் இதையும் பண்ணும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும்னா அது ஒரு ஆப்ஷனையும் இதில் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லைனா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முதல் செட்டிங்ஸ். அடுத்து ரெண்டாவது ஒன்று ஷார்ட் சஜஷன், இது வந்து நான் ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ தேவைன்னா நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு சில சஜஷன் கொடுக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் எடுங்க, அந்த ஆங்கிளில் எடுங்க அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுக்கும். ஸோ அது பிரகாரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் தெளிவாகவும் செம்மையாகவும் உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு தான் இந்த இது. ஸோ தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லைனா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பெரும்பாலும் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மட் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைட் ஷேப் கரெக்ஷன், ஆட்டோமேட்டிக்லி கரெக்ட் பிக்சர்ஸ் டேக்கன் வித் த அல்ட்ரா வைட் லென்ஸ். ஸோ அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலயமா நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இது கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை எஃபிஷியன்சி வீடியோஸ், இது வந்து நான் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன், தேவைனா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபார்மேட் பார்த்திங்கன்னா HEVC. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து வீடியோவை ஷூட் பண்ணும் போது அதோட ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதனால் உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை மிச்சப்படுத்த முடியும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலியமாக, இல்லை இல்லை இந்த நார்மல் ஃபைலில் நான் எடுத்துக்கிட்டேன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HEVC வீடியோஸை வந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களால் அதர் டிவைஸ்க்கு வந்து ஷேர் பண்ண முடியாது, அதே மாதிரி ஆன்லைனில் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தவிர்த்துறது நல்லது. பட் உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை அதிகப்படுத்தணுன்னா இதை ஜஸ்ட் ஆன் பண்ணி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அண்ட் டேக். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனோட லொக்கேஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லொக்கேஷன் டேக்ஸ், ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிக்சர் அப்புறம் வீடியோ நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அதை வந்து ரிவைண்ட் பண்ணும், அதாவது ரிவைண்ட் இல்லை ரிமைண்ட் பண்ணும் உங்களை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லொக்கேஷன் டேக். ஸோ இதை நீங்கள் எனாபிள் பண்ணி வச்சுக்கலாம். எனாபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோவை எடுத்துருக்கோம், இந்த இடத்துல நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கோம் அப்படிங்கிறத. ஸோ அதுக்காக இந்த லொக்கேஷன் டேக் நீங்கள் வந்து இது ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷூட்டிங் மெத்தட்ஸ், அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பல விதமான ஷூட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கும் போது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டை நீங்கள் கையாள முடியும். ஸோ இதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறம் செட்டிங்ஸ் டு கீப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா மோட், செல்ஃப் ஆங்கிள், ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்றுனா பார்த்து படித்து நிதானமாக ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணி வச்சுக்கணுமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் செமையான ஒரு செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வாட்டர் மார்க். ஸோ இது நல்ல ஒரு கான்செப்ட். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா
கண்டிப்பாக நிறைய ஃபோட்டோவை பார்ப்பீங்க. அதில் வந்து மொபைலோட வாட்டர் மார்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் எனாபிள் பண்ணுங்கள். எனாபிள் பண்ணிட்டு அதில் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் வித் மை கேலக்ஸி A51. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான பேரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த பார்த்தீங்களா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இதான் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ, அதுக்கு பக்கத்தில் வாட்டர் மார்க். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம், தேவைனா பயன்படுத்தலாம், இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கேமரா அப்ளிகேஷனில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இந்த விடி மூலமாக பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு புதிய விஷயங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக உட்காந்து பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய இந்த கேமரா அப்ளிகேஷனில் இவ்வளவு செட்டிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் வீடியோவும் எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையான முறையில் எல்லாத்தையும் நீங்கள் கையாள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வருங்காலத்தில் நிறைய விஷயங்களை வந்து ஆண்ட்ராய்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேமராவில் புது புது விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளவு தான் விஷயங்கள். இனியும் வரக்கூடிய புதிய புதிய அப்டேட்டை கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.